மதிப்பிற்குரிய தங்கவயல் மக்களுக்கும் என் அருமை சகோதரர் சகோதரர்களுக்கும் தங்கவயல் மக்கள் சார்பாகவும் அம்பேத்கர் ஹைஸ்கூல் என்சிசி ஸ்டூடெண்ட்டுகளுடைய சார்பாகவும் அவங்களுடைய மாஸ்டர் டீச்சர்ஸின் சார்பாகவும் கூடியிருக்கின்ற அன்னர்களின் சார்பாகவும் மறைந்த தளபதி பிபின் அவர்களுடைய இரங்கல் நாம் அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம். உலக நாடுகளிலே இருக்கின்ற அத்தனையும் இராணுவ தளபதிகளும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. தங்கவயல் மக்கள் சார்பாக பத்திரிகைக்காராகட்டும் மீடியாவாகட்டும் சோசியல் மீடியாவாகட்டும் இந்திய குடியரசு எல்லா தங்கவயல் மக்களுடைய சார்பாக மறைந்த அந்த தளபதியினுடைய தோழர்களுக்கும் தளபதி கூட இருக்கின்றவர்களுக்கும் அவங்களோட சோல்ஜர்ஸுகளுக்கும் மறைந்த அனைத்து இராணுவத்தினுடைய மதிப்புமிக்க உயர்மிக்க அந்த இராணுவத்தினருக்கு அஞ்சலி செய்வதில் பெருமைப்படும். நாமெல்லாம் இன்றைக்கி சுதந்திரமாகறோம், அரசியல்வாதியாக சந்தோஷமாகறோம், வேலை செய்கிறோம், ஆஃபீஷியலாக இருக்கிறோம், கை நிறையா சம்பளம் வாங்குகிறோம், நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நிம்மதி தூங்காத நமக்காக நிம்மதி கொடுத்த அந்த இராணுவ வீரர்களுடைய சல்யூட்டுன்ற மரியாதையை நாம் என்றைக்குமே வணங்கணும். நமக்காக தன்னுடைய குடும்பத்தையும் விட்டுட்டு தியாகம் செய்கிற அந்த இராணுவ வீரர்களுக்கு நம்ம தங்கவயல் மக்கள் சாக வரை நன்றியை செலுத்த வேண்டும் என்று கூறி மறைந்த பிபின் அவருடைய டீம் அவர்களுக்கு நம்மளுடைய தங்கவயல் சார்பாக ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறோம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். பாரத் மாதா கி ஜெய் பாருங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி சொல்லிடு. ஜெய் ஹிந்த், ஜெய் பீம். இங்கு நடைபெற்ற இந்த துக்ககரமான நிகழ்ச்சியிலே இந்திய முப்படை தளபதி மறைவை எண்ணி அவருக்கு இரங்கல் செய்த விதமாக நம்முடைய தங்கவயல் புகழ் தளபதி எஸ் ராஜேந்திரன் இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் அவர்கள் பங்கேற்று இந்த ஆழ்ந்த நிகழ்ச்சியிலே மறைந்த தளபதியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடன் இருந்த 13 இந்திய இராணுவ தளபதிகளுக்கும் இரங்கல் செய்தியை இரங்கல் அஞ்சலி விதமாக இங்கு செலுத்தியமைக்கு இங்கு திருதாக வருகை தந்த உங்கள் யாவருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக ஜெய்பீம் கடந்த வணக்கத்தை உறுதாக்கிக் கொள்கின்றோம். ஜெய்பீம்.